என்னங்க இப்படி ஆகிப்போச்சு ஸோ கண்டிப்பாக தல தோனியுடைய வைப்பு இப்போது சாம் கரனுக்கிட்டே ஓட்டிச்சு சாம் கரன் தல தோனிக்காக என்ன பண்ண முடியுமோ அதை கடைசி கட்டத்தில் பண்ணி கொடுத்துருக்க கிளம்பியிருக்காங்க ஸோ பஞ்சாப்க்கு நேற்று ஆறாருக்கும் நேற்று மேட்ச் ஆனது இந்த மேட்ச்சில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி புள்ளிப்பட்டியலில் உச்சத்தில் இருக்காங்க பஞ்சாப் அணி புள்ளிப்பட்டேல அடியில் இருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் மேலக்கு அணி கீழே கண்கிட்டு தோற்றாங்க அப்படின்னு வச்சிங்களேன் கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் ஸ்டபுளில் அவங்களுக்கு ரன்ட் ஆனது ஹெவியாக அடிவாங்கோ அதுவும் குறிப்பா இப்போ சிஎஸ்கே மூணு இடத்துல இருக்கு பாயிண்ட் ஸ்டெபுல்ல ஆனா எஸ்ஆர் கச்சு நான்கு இடத்துல இருக்காங்க ஆர் ஆர் ரெண்டு இடத்துல இருக்காங்க இப்படியாப்பட்ட நிலைமையில் நிலைமையில யாருமே யோசிக்காத வகையில சிஎஸ்கே வந்து பிரிஞ்சு போனால் அந்த சுட்டி கொடுத்த சாம் தலைமையில் இன்னைக்கு நடந்த பஞ்சாப் மேட்சில் வேற லெவலுங்க உண்மையிலேயே பஞ்சாப் பண்ணி செம்மையான ஒரு பேட்டிங் பண்ணாங்க அதுக்கும் குறிப்பாக அவங்களோட பவுலிங் வேறு லெவல் ஸோ அவங்களால என்ன பண்ண முடியுமோ தலை தோனிக்காக இன்றைக்கி அதை பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுக்கும் குறிப்பாக போகும்போது சாம் அவர்கள் இது போதுமா தலை இன்னும் எதுனா பண்ணணுமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ தலை தோனிக்காகவே இன்னைக்கு சரியான ஒரு ஃபினிஷனாக பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு நேற்று தினம் ராஜஸ்தானுக்கும் பஞ்சாப் நடந்த மேட்சில் முதல் டாஸ் வின் பண்ணுறது ராஜஸ்தான் தான் நம்ம சஞ்சு சாம்சன் என்ன பண்ணார் அப்படின்னா எடுத்து வந்து பேட்டிங்கை சூஸ் பண்ணார் லாஸ்ட் மேட்ச்சில் அவர் பவுலிங் சூஸ் பண்ணி தோற்று போனார் ஸோ சேஸ் பண்ண கஷ்டமாக சொல்லி இந்த மாதிரி பேட்டரை சூஸ் பண்ணார் அப்படி பேட்டரை சூஸ் பண்ணி கிளம்பின ராஜஸ்தான் ராயல்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா எடுத்தவொன்னே எப்போது போல ஜெய்ஸ்வால் நாலு ரெண்டுலாம் எனக்கு ஏமாற்றிட்டாங்க அதற்கு பிறகு வந்து எல்லாருமே தொடர்ந்து அவங்களை ஏமாற்ற சஞ்சு சாம்சனும் பதினெட்டு ரன்னா அவுட் ஆயிட்டார் ரியாக் பராக் மட்டும்தான் இன்றைக்கி நாற்பது ரன் அடித்தாங்க அஸ்வின் இருபத்தி ரன் அடித்தாங்க மற்றபடி சொல்கிற அளவுக்கு யாருமே அடிக்கலைங்க வந்தார் சென்றார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்த வகத்துக்கு ட்ரெஸ்ஸிங் தான் சாப்பாடுறதுன்னு புறதில்லை சரசனம் கிளம்பி போயிட்டாங்க ஒட்டு மொத்தமாக ஒம்பது விக்கெட் இழப்புக்கு இருபது ஓரை முடித்து நூற்றி நாற்பத்தி நாலு ரன் தான் அடிக்க முடிச்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த அணிதான் புள்ளிப்பட்டியில் உச்சத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது யாரும் நம்ப முடியாது அந்தளவுக்கு ஒரு மோசமான பேட்டிங் அணி வெளிப்படுத்தினாங்க அதையும் குறிப்பாக ஹர்ஷல் பாட்டே அப்புறம் ராகுல் சகாத் இவங்க எல்லாமே தலா ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாங்க சாம் காரண் ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு இதுக்கு பிறகு நூற்றி நாற்பது ரன் அடிக்கணும் அப்படிங்கிற இலக்கோடு வந்தாங்க நம்ம பஞ்சாப் அணி எடுத்தோடனே அவங்களும் அதே மாதிரி தான் சிங்கு பேஸ்ட்ரோ எல்லாருமே அவுட் அவுட்டாக ஸோ ஒரு வழியாக இன்னைக்கு பஞ்சாப் அணி ராஜஸ்தான்கிட்ட தோத்துடுவாங்க இது ஒரு பவுலிங் பிச்சாக இருக்குமோன்னு நினச்சோம் முதல் நான்கு விக்கெட் யாருமே அடிக்கலை வந்தார் சென்றதான் இவங்களும் ஸோ வந்த வகத்துக்கு அங்கே ஏதோ வேலையாக இருக்கும் போல் வந்து டெலிவரி போயிட்டாங்க ஆனால் அந்த இடத்துல ஒரு கேப்டனாக சாம் வந்து கிளம்பிறாங்க சாம் கரன் கிளம இறங்கி அதற்கு பிறகு நடந்த மிகப்பெரிய ஒரு மேஜிக் அப்படிங்கிறது நாற்பத்தி ஒரு பாலில் அஞ்சு ஃபோர் மூணு சிக்ஸ்னு சொல்லி அறுபத்தி மூணு ரன் விரட்டி அடிச்சார் இதோடய விளைவு அப்படிங்கிறது நமக்காக ஒரு அடித்ததாக நடிச்சுக்கணும் ஏன்னா பதினெட்டு புள்ளி அஞ்சு பாலுக்கெலாம் நூற்றி நாற்பது ரன் அடித்து மேட்சை வின் பண்ணிட்டாங்க மீது ஒரு ஏழு பால் இருந்துச்சு ஸோ அஞ்சு விக்கெட் இழப்பில் நிற்கி மேட்சை வின் பண்ணி கொடுத்துருவாங்க பஞ்சாப் பண்ணி இந்த மேட்ச்சை வின் பண்ணால பஞ்சாப் அணி புள்ளி உச்சத்துக்கு போயிடுவான்னு கேட்பீங்க பஞ்சாப் அணி ஜெயித்தாலும் தோத்தாலும் அவங்க வீட்டுக்கு போக போது உறுதி ஆனால் அவங்க ஜெயிக்கிறது சீஇஸ் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இப்பா ஏன்னா அவங்க தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அவங்கள்கிட்ட தோக்கும்போது ரெண்ட்ரெட் ஹெவியாக அடி வாங்குவோம் ஸோ இப்போது ஹெவியாக அடி வாங்கியிருக்கு சென்னை அடுத்த மேட்ச் ஆர்ஸ் படித்து போகிறாங்க ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை கீழே அறிவிங்கோட நாயன் சொல்லி கீழே அறிவிக்கி விட்டு நாம அப்படியே மேலே ஏறி போயிட்டு ரெண்டாயிரத்துல உட்காந்துடலாம் அளவுக்கு இப்போது பஞ்சாப் அணி தலை தோனிக்காக ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்து ஸோ இதனால் புள்ளிப்பட்டது ரெண்டாயிரத்துக்கு போனோம்னா மூணாயிரத்துல இருந்தால் என்ன எதாக இருந்தாலும் சரி சிஎஸ்கே ஜெயிக்கணும் கப்போ வாங்கணும் இது மட்டும் நம்மளோட நோக்கம் அதற்காக இப்போ சாம் நல்ல ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்துருக்காரு இது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு இருக்குது முச்சதர்களுடைய டீம் கீழே டீம் தோற்றுப்படணும்னு வச்சுக்கலாம் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக அடித்து நிறுத்தப்படும் அப்படி இருக்கும்போது இப்போ அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உச்சத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் செமிஃபைனல் போகும்போது நம்ம ஈஸியாக அவங்களை தோக்கடிக்க முடியும் ஸோ இதனால் எப்படி பார்த்தாலும் இந்த முறை கப்பை வின் பண்ண போது தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்னா கீழே மறக்காம கமன்சர்ஸில் பதிவு பண்ணுங்கள் நண்பா